ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிளாஸ் லைக். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் கிளாஸ் லைக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேத்தி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது அட்மிஷனோட லாஸ்ட் டேட் 8/20/22 பேட்ச், அதாவது 2022-2023 அட்மிஷனோட லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 30th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதிலே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இது ரிலேட்டடாக, அட்மிஷன் ரிலேட்டடாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டா கமெண்ட் அண்ட் எல்லாத்துலையும் கேட்டிருந்தீங்க மேம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்மிஷன் என்ன பண்ணணும், அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எவ்வளோ ஆக போகுது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், ஒரிஜினல் கொண்டு போகணுமா, ஜெராக்ஸ் வேணுமா, ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வித்தவுட் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்ளிகேஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். நீங்கள் வந்து யூஜிக்கு போகிறீங்க, பிஜி பண்ண போகிறீங்க, டிப்ளமோ சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் இந்த மாதிரியான அட்மிஷன்ஸ் போட போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ், அதாவது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட ஃபீஸ் வந்து 224 ரூபீஸ், 224 ரூபாய் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸு. நீங்கள் இது இல்லாமல் நான் எம்பிஏ பண்ண போகிறேன், எம்பிஏல என்னவா வேணா இருக்கலாம், ஸோ எம்பிஏ பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து 560 ரூபீஸ், அதாவது 560 ரூபாய். ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் காஸ்டோட டீட்டெயில்ஸு. ஸோ யூஜி பிஜி டிப்ளமோக்கு 224 ரூபீஸ், எம்பிஏக்கு வந்து 560 ரூபீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். யூஜிக்கு அந்த மாதிரிலாம் போகிறீங்க, அதாவது யூஜி அட்மிஷன்ஸ்க்கெல்லாம் போகிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட 10th மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க, 12th மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க, டிசி எடுத்துக்கோங்க, உங்களோட ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இப்போ இந்த இமேஜில் வந்து ஃபோட்டோஸ் இருக்காது, பட் வந்து நீங்கள் அங்கே ஃபோட்டோ கொடுக்கணும். ஸோ வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க, ஏன்னா ஃபோட்டோஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஐடி கார்டில் வந்து ஃபுல்லாக எல்லா ப்ராசஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து உங்களோட ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 4 விஷயம் ஒரிஜினலும் எடுத்துக்கோங்க, அதாவது எல்லாத்தோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் நீங்கள் கொண்டு போகணும். ஏன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு அந்த மேல் நான் அப்ளிகேஷனோட ரேட் சொன்னல, அந்த அப்ளிகேஷன் உங்ககிட்ட கொடுப்பாங்க, அதை நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு, ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த 10th மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பி, 12th மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பி, டிசியோட ஜெராக்ஸ் காப்பி, இது மூணுத்தையும் வந்து நீங்கள் அது கூட ஜெராக்ஸ் காப்பியை அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அங்கே கொடுத்துருவீங்க. அங்கே கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் கம்பல்சரியாக கொண்டு போகணும். ஈவன்தோ நீங்கள் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி கொடுத்துருந்தாலும் ஒரிஜினலையும் கொண்டு போகணும். அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரிஜினல் டாக்குமெண்ட் கேட்பாங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வாங்கி பார்த்துட்டு ஓகே எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க ஒரு நாள் வச்சு வெரிஃபை பண்ணுறது இப்படிலாம் இருக்காது. எப்போ நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆனால் நீங்கள் போய் கொடுத்த உடனே ஜெரா உங்களோட ஒரிஜினல்ஸ் கொடுங்கம்மான்னு கேட்பாங்க. ஒரிஜினல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதையும் ஜெராக்ஸ் காப்பி ரெண்டுத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் வந்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து ப்ராசஸ். ஸோ 10th அதாவது யூஜிக்கு 10th 12th டிசி இந்த மூணுமே தேவை. அதை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும், இது ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துக்கணும், ஒரிஜினலும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பிஜி அட்மிஷனுக்கு பார்க்கலாம். பிஜி அட்மிஷன் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் உங்களோட 10th மார்க் ஷீட் இருக்கணும், 12th மார்க் ஷீட் இருக்கணும், டிசி இருக்கணும். இந்த டிசி கூட உங்களோட யூஜியோட கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். நீங்கள் வந்து யூஜி இப்போ தான் முடிச்சிருக்கேன், ஸோ வந்து இன்னும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் கொடுக்கல அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு யூஜி முடித்த உடனே உங்களோட கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. நீங்கள் இப்போ முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் முடித்த உடனே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். ஸோ கண்டிப்பாக அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும், அதாவது சிசி இருக்கணும். அடுத்து வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இல்லை கான்வகேஷன், அதாவது நம்ம டிகிரி சர்டிஃபிகேட்னு சொல்லி சொல்லுவோம். நீங்கள் முன்னாடியே முடிச்சிருந்தீங்க, அதாவது 1 வருஷம் ஆயிடுச்சு நான் யூஜி முடிச்சு அப்படின்னா உங்கள் கையில் டிகிரி சர்டிஃபிகேட்டே இருக்கும். இல்லை நான் இப்போ தான் முடிச்சிருக்கேன் டிகிரி அப்படின்னா உங்கள் கையில் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க, அதாவது டிகிரிக்கு ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லி சொல்லுவோம். அதுதான் வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட். கண்டிப்பாக அந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் எடுத்துக்கணும். ஸோ பிஜி அட்மிஷனுக்கு மெயினாக எடுத்துக்க வேண்டியது 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி, அப்புறம் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு. டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் டிகிரி சர்டிஃபிகேட், அப்படி டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைன்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட். ஸோ இந்த 5 வந்து ரொம்ப மஸ்ட்டு. இந்த 5 ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துக்கணும், ஒரிஜினலும் எடுத்துக்கணும், ரெண்டுமே கேரி பண்ணிக்கோங்க. இது கூட உங்களோட ஃபோட்டோஸும் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 5 வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. ஃபில் பண்ணிவிட்டு இந்த 5 காப்பியும் வச்சுருப்பீங்க, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி, கோர்ஸ் கம்ப்ளீஷன், டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை ப்ரொஃபஷனல், டிகிரி இல்லைன்னா ப்ரொஃபஷனல், ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று. இந்த 5
ஜெராக்ஸ் காப்பி வந்து இந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி நீங்கள் கொடுப்பீங்க. அவங்க வந்து இந்த ஜெராக்ஸ் காப்பியும் அப்புறம் உங்களோட ஒரிஜினல் வாங்கி வெரிஃபை பண்ணுவாங்க கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஒரிஜினலை உங்களுக்கு உடனே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஜெராக்ஸ் காப்பி வச்சு மட்டும் உங்களோட பிஜி அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ஃபாலோ ஆகும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது, இவ்வளோ தான் கிளியர் கட்டாக ஆல்ரெடி அவங்களும் வந்து கொடுத்துருக்காங்க, நானும் சொல்லிட்டேன். ஸோ என்ன மாதிரி ப்ராசஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட தனியாக நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற ப்ராசஸும் ஃபாலோ பண்ணி என்கிட்ட தனியாகவும் உங்களோட டவுட்ஸ் கேட்கலாம். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் அட்மிஷன்ஸ். தேங்க்யூ, பை பாய்.